ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு ஏன்னா உங்களுக்கு சேலரியை வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் காரு வீடு உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு மந்தி எண்பதாயிரம் கிடைக்க சேலரி வந்து வரும் மொத்தமாக ஒரு இரநூத்தம்பத்து நாலு வேகன்ஸியோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க உங்களுக்கு டென்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தி இந்தியன் நேவியில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ கல்யாணமாக ஆண்கள் பெண்கள் மட்டும் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் பிரான்ச்சஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்திங்கனா ஜென்ரல் சர்வீஸ் கேட்டகிரில் வந்து எடுக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனா பிஇ பிடெக் வந்து நீங்கள் எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது வேகன்சி வந்து பார்த்திங்கனா இதுக்கு மட்டும் வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஸோ மெயின் விமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் விமனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வேகன்சி இருக்குது ஸோ பண்ட் விட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த இயர்லேருந்து எந்த ஏருக்குலாம் நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே ரைட் சைடே கொடுத்துருக்காங்க அடுத்து பைலட் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்க்குலாம் வந்து எடுக்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து என்னை டிசிப்ளினில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் இங்கே வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முக்கியமாக இங்கிலீஷ்லயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு மட்டும் ஸோ இதில் இருபது வேக்கன்சி பதினெட்டு எட்டு வேக்கன்சின்னு பிரிச்சுருக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே பான்பேவின்னு வந்து பாருங்கள் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஜிஸ்டிக்ஸ் கேட்டகரி இதுக்கு நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து என்னை டிசிப்ளில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி பிகாம் இல்லைன்னா பிஎஸ்சி ஐட்டியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்சிஏ ஐடி இந்த மாதிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நேவல் அகமெண்ட் இன்ஸ்பெக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேட்டகரிக்குலாம் நீங்கள் பிஇபி டெக் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பாருங்கள் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இந்த டிசிப்ளினை நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எஜுகேஷன் பிரான்ச்சுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் எம்எஸ்சி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து பிசி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நீங்கள் 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 வந்து பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பிரான்ஞ்சுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்க இன்ஜினியரிங் ப்ராஞ்சில் வந்து பாருங்கள் நீங்கள் பிஇபிடெக் வந்து மெக்கானிக்கல் ஸோ உங்களுக்கு ஆட்டோமேஷன் மெரினின் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சுக்கும் வந்து பாருங்க பிஇபிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஒரு ஒரு கேட்டகரிக்கும் முப்பது வேக்கன்சி ஐம்பது வேகன்சி இருபது வேகன்சின்னு தனித்தனியாக இருக்குது மொத்தமாக ஒரு இரநூத்தம்பதுக்கும் மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே எல்லா இதுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கும் வைஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க அந்த இயர்லேருந்து அந்த இயர்க்குள்ளே நீங்கள் பிறந்ததான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா உங்களுக்கு ஒரு பதினாலு வருஷம் தான் வந்து ஒர்க் வந்து இருக்கும் ஸோ பதினாலு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து எர்ன் பண்ணுவீங்க சேலரி இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு பத்து வருஷம் வந்து ஃபஸ்ட்டு இனி இனிஷியலாக வந்து ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் நாலு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக வந்து நீங்கள் வந்து வேறு இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பற்றிலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து எஸ்எஸ்பி இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்பி இன்ட்ரிவியூ வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூ பற்றி டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது எப்படி நடக்கும் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி தான் உங்களுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பாருங்க ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் உங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதில் சேல்ரி வந்து பாருங்க ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா எண்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியும் வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து இருக்கும் ஒரு லைஃப் செட்டில்டு வாய்ப்பு தான் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் ஜாயின் இண்டியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டிடெய்ல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்